பாடும் பாடும் வருப்பும் இவை நான்கும் கலந்து உனக்கு நான் தருவேன். உங்கள் கறிமுகத்து என்னமோ கத்துறாரு, நம்மளத்தானா? நான் என்னையா செய்யறேன்னு நினைச்சிட்டு இருக்க? என்ன செய்யறேன்? கொடி ஏத்திட்டு இருக்கீங்க. என்ன கொடி? துணி காய வைக்கிற கொடியா? தேசிய கொடி, நேஷனல் பிளாக். இதை ஏத்தும் போது என்ன செய்யணும் தெரியுமா? பாலும் தேனும் பருப்பும் திங்கிற பொருளா பாருங்க. தேசிய கீதம் தெரியுமா உனக்கு? என்ன அளவோ என்னவோ கேட்கறானே. You know who is Netaji Subhash Chandra Bose? சொல்லு மேன், நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் யாருன்னு தெரியுமா உனக்கு? போஸ் பக்கத்துல உள்ள ஒட்டி கடை வச்சிருக்காருங்க, அவர் நம்மளுக்கு தெரியுமுங்க. ஆனா நேதாஜி சுபாஷ் அவங்க ரெண்டு பேர்த்தையும் நம்மளுக்கு பழக்கம் இல்லைங்க. பேடி ஃபூல், எவருக்கு வாகனம் எதுன்னு கேட்டா எருமக்கடான்னு சொல்ல தெரியுது இல்ல? தேசத்துக்காக உயிருட்ட ஒரு தியாகியுடைய பேர் தெரியாது உனக்கு? அதெல்லாம் என் கையில மணி பிள்ளையா இருக்கு அடிக்கிறதுக்குங்க. என்ன அடிக்கிறதுக்கு? அந்த அளவுக்கு காதல் செய்யடா. பரம்பரை பரம்பரையா நீ அடிச்சுட்டு இருக்கல. என்னைக்காவது ஒரு வந்திருக்காரா? கண்ட்லி ப்ரூட்ஸ். தெய்வத்து மேல வைக்கிற நம்பிக்கையே தேசத்து மேல வைக்க மாட்டேங்கிறாங்க. கீப் சைலன்ஸ். ஏய் சொல்ல தாண்டா, வேலைக்கு வர நேரமா? அதான் ஒரு 8 வயசு பையனை வேலைக்கு வச்சிருந்தேன்னா இந்நேரம் கரகரகரன்னு பம்பர மாதிரி வேலை செஞ்சிருப்பான். 5-6 பொட்ட பிள்ளைங்க இருக்கிற விடாச்சே, 4 ரூபா கூலி உனக்கு கிடைச்சதுன்னா அந்த குடும்பத்துக்கு உதவியா இருக்குமே நினைச்ச மாதிரி அந்த எகத்தாழ உனக்கு. இவ்வளவு நாள் என்ன பண்ண தூங்கிடியா? இல்ல கேப்டன், எங்க அண்ணனுக்கு முதுக வலின்னு சொல்லிச்சு, அதான் அமைக்க விட்ட. தோரா பெரிய கலெக்டர் ராத்திரி பகல வெட்டி முறிச்சிட்டு வந்திருக்காரு, அவருக்கு உடம்பு அமைக்க வேண்டியதுதான். அப்ப இல்லாத வீடு அவஸ்தானத்தில இருந்து குடும்பத்தை கௌரிப்பான்னு நினைச்சேன். என்னைக்கு அவன் குடிக்க ஆரம்பிச்சாலும் அவனுக்கு எனக்கு விட்டு போச்சு. அவன் பேச்சு எடுக்காரு, அவன் டாப்பிக்கே வேணாம். உட்காந்து வேலையை பாரு. ஆமா, 10-20 நாளைக்கு முன்னால ஒரு சிமெண்ட் கம்பெனி முதலாளி கிட்ட உங்க அண்ணனை நானே நேரா கூட்டிட்டு போய் இவன் ஏழை பையன் ஒரு வேலை கொடுங்கன்னு சொன்னேன். அவர் ஒரு வாரம் கழிச்சு வந்து பார்க்க சொல்லுங்கன்னு சொன்னாரு. உங்க அண்ணன் போனாரா? போனாரு. என்னாச்சு? வேலை இல்லன்னு சொல்லிட்டாங்க. நா நா மில்டிகார் ரெக்கமெண்டேஷன் உங்க அண்ணன் முதலாளி கிட்ட சொன்னானா? சொன்னாரு. அதுக்கு என்ன சொன்னாரு? அந்த மில்டிகாரன் கடக்கறா, அவனுக்கு வேற பொறுப்பு இல்ல அப்படி என்ன சொன்னாங்க. அப்படி உங்க அண்ணன் சொல்லிருப்பான், அவர் சொல்லிருக்க மாட்டார். அவர் நான் சின்ன பிள்ளையில இருந்து எவ்வளவு சிநேகம், எவ்வளவு நட்பு, எவ்வளவு பிரியம், மில்டிகாரன் எவ்வளவு பக்தி, எங்களுக்குள்ள ஒரு இது, அவர் அப்படி சொல்லிருக்க மாட்டார். இல்ல இல்ல, அவர் சொன்னது நிஜம்தான். நிஜமா? நானும் கூட போயிருந்தேன், முதலாளி சொன்னதை என் காதால கேட்டேன். பட்டாடு என்ன மண்ணு ஆயுள் போட்டியா? நல்ல தொலை வேலைக்கு லேட் அவரது தொலை தொலைன்னு பேசிக்கிட்டு இருக்காரு. அவங்க கூட உன்னை யாரு போ சொன்ன? வாங்க 2-3 வண்டி ஓவர் ஆயில் பண்ணும், இந்த சாம்பார்லாம் வாங்கிட்டு வா. பணம் மில்டிக்கார வியாபாரம் பணம் ஒழுங்கா வந்து சேரும் சொல்லு. என்னங்க பஞ்ச ராஜா? ஓம் பஞ்சரதாம்பா போட்டுக்கிட்டு இருக்கேன். பஞ்சர் ஓட்டுறதுக்கு தண்ணி எடுத்து வைக்க சொன்னாங்க, அது பாடுறாரு. ஹலோ, வெரி குட் மார்னிங் கேப்டன். லட்சுமி, கடையில் எனக்கு நிறைய வேலை இருக்கு, நான் ஒரு பக்கெட் தண்ணி அடிச்சுட்டு போறேன். அவன் எந்த பக்கம் போச்சு? என்னம்மா மிலிட்டரி காலங்காத்தால சுத்தி வளைக்குது, நான் எப்பவுமே ஒரு பயம் இருக்கும், இல்ல ஒரு அன்பு கலந்த மரியாதை இருக்கும். வாட் ஹேப்பன் டுடே? காலைல காசு கொடுக்கலையா? 5:30 மணிக்கு நானே ஒரு டம்ளர் கொண்டு போய் கொடுத்தேன், அப்புறம் 7:30 மணிக்கு அவரே ஒரு டம்ளர் கேட்டு வாங்கிட்டாரு. லட்சுமி, நான் ஒண்ணு வேலை வெட்டி இல்லாத சோம்பேறி அவமாதிரி. 3 நாள் சைக்கிள் பஞ்சர் போடணும், அவன் இங்க இருந்து காலி பண்றான். அஜியா கேள்,
அது சரி, சைக்கிளாவது புதுசா இருந்தா பரவாயில்ல, அதுவும் இவரு மாதிரி ரிட்டையர்டு கேஸ். அப்புறம் பஞ்சர் ஆகாம என்ன பண்ணும்? லட்சுமி எல்லார்கிட்டையும் பேசுற மாதிரி உங்க அண்ணன் எங்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கான். யாரு என்ன சமாச்சாரம் அவனுக்கு தெரியாது. சொல்லிவை, இவரை பத்தி தெரியாதா? இந்த நாட்டில் இருக்கிற 36 கோடி ஜனங்களுக்கு இவர் என்ன அத்துப்படி? போன வாரம் கூட சிமெண்ட் கம்பெனி முதலாளி இவர் வண்டவாளத்தையெல்லாம் புட்டு புட்டு வச்சாரு. என்னைக்கோ ஒரு நாள் மில்டரியில சாதாரண சிப்பா வேலை பார்த்துட்டு ஊர் பூரா கேப்டன் போய் சொல்லிட்டு குட் மார்னிங் வாங்கிட்டு இருக்காரு. அடிங்கோப்பம் அவரை யார்கிட்ட பேசுற? குடிகார பயல, அயோக்கிய பயல, சிமெண்ட் கம்பெனிக்காரன் ஏன் வேலை இல்லைன்னு சொல்லிட்டான். நீ குடிச்சு விட்டு ஊரெல்லாம் சுத்தறது அவனுக்கு தெரிஞ்சு போச்சு. சிப்பாயாடா நானு, வீட்டுக்கு வரியா? எவ்வளவு மெடல் வச்சிருக்க காமிக்கிறேன். பண்ண மாதிரி ஃப்ராடு நினைச்சியா என்ன? ஊருக்கார பைய சட்ட தைக்கிறதுக்காக உன் தங்கச்சி கிட்ட துணியை கொண்டாந்து கொடுக்கறான். அத நீ சட்ட தைச்சு போட்டுட்டு உன்ன மாதிரி ஒட்டு துணியிலடா நானு. ஒரிஜினல் மிலிட்டரி யூனிஃபார்ம் இத பாருங்க. பொம்பளை எல்லாம் குளிச்சிட்டு இருக்காங்க, அனாவசியமா கலாட்டா பண்ணாங்க. ஆய போடா பெரிய பொம்பளை. ஓ தச்சடா பம்பு, இப்ப என்னங்கறீங்க? டட கதை கேக்குறியாங்கட்ட. அண்டா வேடுறா, தங்கச்சி குளிச்சு முடிட்டோம். அவ வருஷம் பூரா குளிப்ப, அண்டா வேடுறானே. இத பாருங்க, வீடு உங்களுக தான் இருக்கலாம், பம்பு உங்களுக தான் இருக்கலாம், மாசமானா நாங்க வாடகை கொடுக்கறோம். வாடகை? ஓ ஓ ஓ ஓ ஓ, அட என் கண்ணே, அட்வான்ஸ் கொடுத்ததோட சரி. வாடகைன்னு ஒண்ணு இருக்கு, வீட்டுக்கு சொந்தக்காரன்னு ஒருத்தர் இருக்க, இதெல்லாம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? என்னது வா வாடகை? சிஸ்டர்ஸ் என்ன மாசம் மாசம் நான் குடு வந்து சேரது இல்லையா? சிஸ்டர்ஸ் வாட் இஸ் திஸ் நான்சென்ஸ்? ஏ என்ன ஒரு வீட்டுக்காரங்க வந்து கேக்குறவங்க வெச்சிருக்கறது? நோ, வாட் அபௌட் மை பிரஸ்டீஜ்? நோ, பீங்க கீங்க வேரிஸ் மம்மி எங்க? ஹே கம் ஆன், டேய் என்ன தடபடுதாதீங்க. கம் ஆன், ஏறுங்க, குடுங்க, சொல்லுங்க. டேய் கேவி போடே குடி. எக்கச்சக்கமா பேசிட்டா, இன்னைக்கு வர விடாது. இல்ல வாடகை வாங்காம இடத்தை விட்டு நகர மாட்டேன். சாவி கிடைக்கலையா? என்ன பீரோ தொடக்க முடியலையா? இல்ல பண வழியே வர மாட்டேங்குதா? யோ ரங்கராஜ், ஏனுங்க பஞ்சருக்கு வந்த வண்டி உன்னோடதா? புரியுதப்பா, இங்க ஒரு கௌரவ பிரச்சனை. ஒரு 10 நிமிஷம் உட்கார்ந்து வந்துடுறேன். ஒரு 10 நிமிஷத்துல வராறா? உனக்கு அறிவே கிடையாது. இப்படி எல்லாம் வெத்தலாக்கு வச்சு கூப்பிட்டா எப்படி வருவான்? நீ எரிச்சு வாய் நல்லா தெரிஞ்சுட்டான். கொஞ்சம் கஷ்டம் மசன் கெட்ட வரத்துக்கு திட்டி அப்பதான் வருவான். கூப்பிடியா? சும்மா கூப்பிடியா? நான் இருக்கேன், கூப்பிடியா? யோ மில்ட்ரி, அங்க நீ பொம்பளை விடாட்ட? அப்படி இப்ப நீ எந்திரிச்சு வரல, நான் கெட்ட வரத்தை திட்டிடுவேன். சபாஸ். இன்னும் 5 நிமிஷம் உனக்கு டைம் தர்றேன். அதுக்குள்ள ஒன்ற சைக்கிள் எடுத்துட்டு ஓடிடும். இல்ல உன் கைக்காரெல்லாம் இடம் மாறிடும். என்னங்க கையக்கார வாங்கன்னு சொல்றாரு? அப்படித்தான் சொல்லுவாய். அங்க யாரு உட்காந்து உனக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்கா? யாரு பேச்ச கேட்டு இப்படி எல்லாம் பேசுறேங்கிறது எனக்கு புரியுது. அவங்கிட்ட சொல்லு, மரியாதை அவன் வந்து இங்க காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கணும். அது வரைக்கும் இந்த இடத்த விட்டு நான் நகர மாட்டேன். எங்க போற? என்ன பண்றியா? கிட்ட இப்ப என்ன வேணுங்கிறீங்க? வாடகைடா வாடகை. How much? So much. நீ கொடுக்க வேண்டியது இவ்வளவு இருக்கு. ஒரு மாசம் வாடகை கொடு போதும். கரெக்டா சொல்லுங்க, ஒரு மாசம் வாடகை போதுமா? நீ வீச வச்சாம்பள தானே. ஒரு மாசம் வாடகை கொடுறா, அதுக்கப்புறம் நான் இப்படி போறேன். எப்படி இப்படி போறேன்? சுஜி, பிளீஸ் கிவ் இட் டு தி ஓல்ட் மேன். கம் ஆன், டேக் இட். எங்க அண்ணா ரெசிப்ட் கொடுத்தேன்னு சொன்னாரு. அண்ணே, மெல்டி மட்டும் அதிர்ச்சி ஆகல, நாங்களும் சேர்ந்துதான் அதிர்ச்சி ஆயிட்டோம். அப்படி இல்லம்மா, நான் ஒரு ஆம்பளை. உங்களை எல்லாம் வச்சுட்டு இருந்தாலும் இப்படி ஒரு கேள்வி கேட்டாருன்னா எப்படி பொறுத்துக்க முடியும்? I am a BA graduate. How can I bear it? That's okay. How you got it? Very simple. சிம்பிளா விளையாடுறது என்ன? காலையில இஸ்திரி கூட காசு இல்லன்னா இப்ப ஏது 75 ரூபா? அந்த ஆள் சைக்கிள் கடை கல்லாப்பட்டியில கை வச்சுட்டா. உனக்கு கொஞ்சம் மாச்சும் அறிவு இருக்கானே, விளையாடுறதுக்கு ஒரு எல்லை இருக்கு. இப்படிதான் கடையில போய் திருடுறதா? என்ன திருந்தாங்க? அங்க இருந்தா ஏதாவது தூக்கிட்டு போயிருவான்னு சொல்லி அந்த கையில கொண்டு கொடுத்தேன். சாயங்காலம் அந்த ஆளுக்கு விஷயம் தெரிய போகுது. வீட்டுல இருக்கிற சாமான் சட்டியெல்லாம் வெளியில வீச போறாரு. நடு வீட்டுல முழிக்க போறோம்.
ஜோ மிலிட்டரியா? உன் வாய்க்கு பஞ்சர் போடுறேன். அதுக்கெல்லாம் பஞ்சர் போடக்கூடாது, பஞ்சர் பண்ணணும். எங்க தினத்தந்தி சிந்து பார்த்தா? பாப்போம். நான் மிலிட்டரியில சேரும் போது ஆரம்பிச்ச கதை. மூணாவது உலக யுத்தம் வந்தாலும் முடியாது போல இருக்கு. ஒரு நாளைக்கு எத்தனை தடவை குத்திப்ப? கண்ணை திறந்துட்டு வேலை பாக்குறேன் இல்ல மூடிட்டு வேலை பாக்குறேன்? அவளே கையை குத்திட்டா, சும்மா அவளை போய் திட்டிட்டு இருக்க? இவ்வளவு நியாய பேசுறியே, கைக்கு மாட்டுற அங்குஸ்தானு வாங்கி கொடுக்க கூடாது? நல்ல கேளு, ஒரு மணி நேரத்துக்கு ஒன்பதாக ஹெமிங் பண்ணு சொல்லுவா, ஒரு வாரமா அங்குஸ்தா வேணும் கேட்டுட்டு இருக்க, பதவ காதுல விழாது. ஆமா, நம்ம வருமா இருந்து அது ஒண்ணுதான் குறைச்சல். இஷ்டம் என்ன வேலை பாரு, இல்லன்னா வச்சிருப்ப நான் பாத்துக்கிறேன். என்ன வச்சுட்டு போறது? நீ ஒருத்தி தான் கஷ்டப்பட்டேன், நாங்க உனக்கு கஷ்டப்பட்டது இல்ல. என்ன கஷ்டப்பட்டேன்? என்ன என்ன அக்கா தங்கச்சியில நீங்க விட்டா ஒண்ணு கொண்டு அடிச்சுக்கீங்க போலக்கு. ஒரு சாதாரண அங்குஸ்தான் பிரச்சனை, அதுக்கு போய் காலையில் எவ்வளவு தகராறு? அங்குஸ்தான் தானே, ஒரு அஞ்சு நிமிஷத்துல வருது பாரு. என்னையா டெய்லர் இருக்காரா? இருக்காருங்க. வாங்க சுப்பிரமணியம் சார், சௌக்கியங்களா? உட்காருங்க. இல்ல பரவாயில்ல, இருக்குங்க. ஆமா, நம்ம பையன் சௌக்கியங்களா? பையனா? இன்னும் எனக்கு கல்யாணமே ஆகலீங்க. இல்ல, ராஜா எடுக்கிறதுக்கு ஒரு பையன் தானே, அவனை கேட்டேன். கடை வச்ச நாள்ல இருந்து எந்த பையனையும் வேலைக்கு சேர்த்துலீங்க? நான் ஒருத்தன் தான். சாப்பிட்டீங்களா? மணி 11 தாங்க ஆச்சு. சுப்பிரமணிய சார், இது பழசு, ரொம்ப நாளா யூஸ் பண்ணிட்டேன். புதுசு, நானும் டைலர் தான். உங்க தங்கச்சி கஷ்டத்தை என்னால புரிஞ்சுக்க முடியும். நீங்களா எடுத்தா திருட்டு, நானா கொடுத்தா திருப்தி, ரெண்டாவது ரெண்டு பேத்துக்குமே சந்தோஷமா இருக்கும். வாங்கிக்கோங்க. தேங்க்ஸ் டைலர். கடங்குள்ள உட்கார், உட்காருங்கடே. நான் கூப்பிடற வரைக்கும் வெளியே வந்து பாருங்க, பேசிக்கிறேன். என்னடா இந்த ஆடுபாடுகளை ஓட்டிட்டு வந்து அடைக்கிற மாதிரி குழந்தைகளை இங்க கூட அடைக்கிறேன், என்ன சமாச்சாரம்? கொஞ்சம் வீட்டுக்கு வாங்க. குழந்தைகளை விட்டுட்டு எங்க வர சொல்ற? கொஞ்சம் வெளியே வாங்க கேப்டன். இங்கே சொல்லண்டா. வாங்க சொல்றேன். பெரிய தங்கச்சிய பொண்ணு பார்க்க வந்திருக்காங்க. அவளுக்கு 20 வயசு ஆயிருச்சு. இவங்கல ஒருத்திக்கு 15 வயசு, இன்னொருத்திக்கு 16 வயசு. இவங்க ரெண்டு பேரும் அங்கிருந்து வந்த மாப்பிள்ள. பெரிய வேண்டாம், இவங்க ரெண்டு பேர்த்துல யாரையா ஒருத்தி கல்யாணம் பண்ணிக்கிறான்னு சொல்லிட்டா யாருக்கும் பார்க்க முடியும். அதுக்காகத்தான் இவங்க வாங்க. சாரி கேப்டன், உங்களே அனாவசியமா டிஸ்டர்ப் பண்ணிட்டேன் கேப்டன். சுப்பிரமணி, நான் சின்ன வயசா இருக்கும் போது மெல்டியில சேர்ந்த புதுசுல எங்க அதிகாரி என்ன பண்ணுவான், 500 எக்ஸ்பிரஸ் ஒரு துப்பாக்கி இருக்கு, அதை எடுத்து என் கையில கொடுத்து சுடுறான்னு சொல்லுவான். தமாஷா. அந்த தோட்டா எப்படி தெரியுமா? ஒவ்வொரு தோட்டாவும் 2.5 டன் வெயிட் பவர். கொஞ்சம் ஏமாந்தோட தோள்பட்டை கரட்டிடும். எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் சரி ஆடிடுவான். ஆனா ஆடாம அசையாம கல்லு மாதிரி நின்னு ஷூட் பண்ணுவேன். பாக்கிறவங்க எல்லாம் கை தட்டி சந்தோஷப்படுவாங்க. ஆனா நீ இப்ப சின்ன வயசுல 5 தங்கச்சிகளுக்கு அண்ணனா பிறந்து
ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு 500 ரைஃபிள நெஞ்சில தாங்கிட்டு இருக்கியே. ஐயா, உன் குடும்ப பாரத்துக்கு முன்னாலே என் மிலிட்டரி சர்வீஸ் எல்லாம் தூசியா தூசி. பொண்ணு மகாலட்சுமா இருக்கு, எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ரொம்ப சந்தோஷம்மா, ரொம்ப சந்தோஷம். சுப்பிரமணி சம்பந்தியம்மா என் கட்சி. வழக்கப்படி ஊருக்கு போய் லெட்டர் போடுறேன்னு சொல்லாம வெட்டு ஒண்ணு துண்டு ரெண்டா மிலிட்டரிக்கார மாதிரி போட்டு உடைச்சிட்டாங்க பாரு. அப்புறம் மாப்பிள்ளையோட அப்பா ஒண்ணு சொல்லலையே, தெக்கையும் வடக்கையுமே ஒண்ணு சேர்ந்தாச்சு. அப்புறம் மருமகளை பத்தி மாமனார் என்ன சொல்ல போறாரு? எங்க நல்லா எதப்பா சுப்பிரமணியம், எல்லாருமே மங்களகரமான வார்த்தையா பேசி முடிச்சுட்டாங்க. நீ ஏன் பேசாம இருக்க? ஏதா பேசி முடி பண்ணு. மாப்பிள்ள அமைதியா இருக்காரு. ஆமா, அவரும் வாய் திறந்து ஏதாவது சொன்னார்னா மனசுக்கு நிறைவா இருக்கும். கரெக்ட், அவரு தானே பொண்ணை வச்சு வாழ போறது. என்ன மாப்பிள்ள பொண்ணை பிடிச்சிருக்கா? மாப்பிள்ள ரொம்ப வைக்கப்படுறாரு. தைரியமா பேசுங்க மாப்பிள்ள. மாப்பிள்ள பேச மாட்டாரு, அவரு ஊமை. இத பாரு, வசதி இல்லாத வீட்டுல வயசு பொண்ணு வச்சிருக்கிற எல்லாரும் ஊமதாண்டா. இது வரைக்கும் நம்ம வீட்டுக்கு எத்தனையோ பேர் வந்தாங்க, இவ்வளவு வேணும் அவ்வளவு வேணும்னு கேட்டப்போ நாம பேச முடியாம இருந்தோம். அப்படி இருக்கும்போது இப்ப அவரு பேச முடியலன்னு நீ வருத்தப்படுறதுல என்னடா நியாயம் இருக்கு? என் தங்கச்சிக்கு இப்படி ஒரு நிலைமையான நீ வருத்தப்படுறத விட என் பொண்ணுக்கு இப்படியாவது ஒரு வாழ்க்கை அமைஞ்சிருக்கேன்னு நான் சந்தோஷப்படுறதுல அர்த்தம் இருக்கு. எப்ப முகத்து வச்சுக்கலாம்னு கேளு. நான் சொல்றத நல்லா கவனிச்சுக்க. உங்க அண்ணன் வருமானம் இல்லாதவங்கிற ஒரே காரணத்துக்காக அவனை வீட்டுக்கு பெரியவன் கூட மதிச்சாமே, அவங்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லாம உங்க அம்மா இந்த கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணிருக்கா. இப்ப பாத்திய, இப்ப அவனை பேச விடாம ஏதோ நியாயத்தை சொல்லி அவன் வாய முடிட்டா. கண்டு, இது உன் வாழ்க்கை பிரச்சனைடா, தயவு செய்து சரின்னு சொல்லிடாதே. கேப்டன், மனசுக்கு பிடிச்ச மாதிரி சட்டை தச்சு போடணும்னு எங்க அண்ணன் ஆசைப்படுது. ஆனா மானத்தை காப்பாத்துறதுக்கு எதையாவது போதுனா போதும்னு எங்க அம்மா நினைக்கிறாங்க. எங்க நிலைமைக்கு எங்க அம்மா நினைக்கிறதுதான் சரி. அம்மா சொல்றது சரியில்லை, நீ ஒத்துக்க. உங்க அண்ணனுக்கு தெரிஞ்சது நிச்சயமா அவன் தாங்க மாட்டான். அவனை பத்தி உங்களுக்கு தெரியாது, எனக்கு தான் தெரியும். உங்களை நினைச்சு நினைச்சுதானே அவன் தினமும் விஷம் குடிக்கிறதுக்கு பதிலா சாராயத்தை குடிச்சுக்கிட்டு இருக்கான். நீ இப்ப சம்மதிச்சுன்னு தெரிஞ்சிச்சுன்னா அவன் உண்மையிலேயே விஷத்தை குடிச்சிட்டு செத்து போயிடுவான். சொல்றதுக்கே அவங்க கிட்ட நான் போய் பொண்ணு ரெண்டு நாள் யோசனை பண்ணி சொல்லுதுன்னு சொல்லி அனுப்பிச்சறேன். அதுக்கப்புறம் நம்ம பேசிக்கிறான். என்ன நான் சொன்னா சரின்னு சொல்லணும். ஓகே, சரின்னு சொல்லு. வெரி குட், வெரி குட். ஐயா, நீ யாரும் தயவு செய்து தப்பா எடுத்துக்க கூடாது. பொண்ணுக்கு தம்பிக்கு தெரியாம அம்மா அவசரப்பட்டு ஏதோ இப்படி எல்லாம் ஏற்பாடு பண்ணிட்டாங்க. பொண்ணு கிட்ட கேட்டேன், சந்தோஷம்தான் சந்தோஷம்தான், இருந்தாலும் குழந்தை இல்லையா, ஒரு ரெண்டு நாள் அவகாசம் கொடுங்க, யோசனை பண்ணி சொல்றேன்னு சொல்லுது. அதனால நீங்க கொஞ்சம் இருங்க. என் பொண்ணு என் பேச்சு தட்ட மாட்டா. இப்பவே ஒரு வார்த்தை கேட்டு வர்றேன். வேணா வேண்டாங்க, யோசிச்சே உங்க பொண்ணு பதில் சொல்ல போகுது. கரெக்ட், உலகம் புரிஞ்சவர் நீங்க. எங்க மகளை பத்தி தான் எங்களுக்கு நல்லா தெரியுமே. ஒரு நாள் பிரச்சனையா என்ன, ஒருத்தர் ஒருத்தர் புரிஞ்சுக்க வேண்டாங்களா? இல்லையா பிள்ளை, வர மருமக முழு திருப்தியோட வந்தாதான் எங்களுக்கு மன நிம்மதியா இருக்கும். நீங்க யோசனை பண்ணியே கடுதாச்சு போடுங்க. கண்டிப்பா போறோம், புறப்படு. வரம் புறப்படு. பொண்ணே, ஏதோ ஒரு பெரிய கண்டத்துல இருந்து காப்பாத்துறதா நினைப்பு இல்ல. 60 வயசு ஆனாலும் ஒரு ஆம்பளைக்கு கல்யாணம் ஆகலைன்னா பிரம்மச்சாரின்னு பெருமையா தான் கூப்பிடுவாங்க. ஆனா அதே ஒரு பொம்பளை இருந்தா கேவலமா கேள்வி கேட்பாங்க. இத ஞாபகத்துல வச்சுட்டு போங்க. எல்லாருக்கும் சொல்ற ரேட் சொல்லிட்டா இல்ல உங்களுக்கும் தனி ரேட் சொல்லிட்டா? எல்லாத்து ரேட் நமக்கு வேண்டாம், கொஞ்சம் குறைச்சதா சொல்லு. சட்டைக்கு பேண்டுக்கு சேர்ந்து 50 பைசா கொடுங்க. 50 பைசா
100 ரூபாய் சில்லறை இருக்கா? சுப்பிரமணி சார், காலங்காத்தால இன்டர்வியூ போறப்போ போய் பேசாதீங்க. முதல்ல உங்களுக்கு வேலை கிடைக்கட்டும், கை நிறையா சம்பாதிங்க, தங்கச்சியும் கல்யாண பிரச்சனை எல்லாம் முடியுங்க, அப்புறம் நான் கவனிச்சா போகுது. நன்றி. உனக்கு வேற வேலை இல்லையா? எதுக்கு மாமா மாமாட்டு இப்படி ஓடி வர்ற? இல்ல மாமா, இன்னைக்கு உனக்கு இன்டர்வியூ இருக்குன்னு மஞ்சு நேத்தே என் கிட்ட சொல்லிச்சு. அதான் காலையிலேயே நேரத்தோட கோயிலுக்கு போய் அர்ச்சனை பண்ணி திருநீர் கொண்டு வந்திருக்கேன். இந்தா வச்சுக்கோ. ஏய், நீயும் 3 வருஷமா திருநூறு கொடுத்து அனுப்பிச்சிட்டே தான் இருக்க, நானும் போய் போய் திரும்பிட்டுதான் இருக்க. இன்னைக்கு ஒரு நாளைக்கு இதெல்லாம் போய் பாப்போம் எப்படி இருக்கு. ஐயோ மாமா. என்ன சாமி சமாச்சாரம், அப்படி எல்லாம் தப்பா பேசாத. இது விசேஷ பூஜையில கிடைச்சது, இன்னைக்கு மட்டும் இதை நீ வச்சுக்கிட்டு போ. இன்டர்வியூ எல்லாம் அசத்த பாரு பாரு. யாருனா? இந்த மாமா. எதையாவது சொல்லி என்ன ஏமாத்துங்க. முருகா, இந்த பக்கம் போங்க. இன்டர்வியூக்கு நுழையும் போதே தேங்க் யூ சார். வெல்கம். குட் மார்னிங் சார். குட் மார்னிங். சோ யூ ஆர் மிஸ்டர் சுப்பிரமணியம்? எஸ் சார். ப்ளீஸ் சிட் டவுன் மிஸ்டர் சுப்பிரமணியம். தேங்க் யூ சார். மிஸ்டர் சுப்பிரமணியம், ஐ எம் யுவர் எல்டர் பிரதர். சார், நான் உங்களுக்கு மூத்த அண்ணன்னு சொல்றேன். வெரி கைண்ட் ஆஃப் யூ சார். என்ன கைண்ட் ஆஃப் யூ? நீயும் நானும் முன்ன பின்ன பாத்திருக்கமா? இல்ல சார். பின்ன முன்ன பின்ன பார்க்காதன்னா உனக்கு அண்ணன் சொல்ல வர்றனா எப்படி? திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் இன்டர்வியூ க்வெஸ்சன். சொல்லு மேன். நானும் நீயும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்ததே இல்லை, ஆனா நான் உனக்கு அண்ணன் சொல்றேன். எப்படி? ஹவ்? எங்கிட்ட இருந்த இன்டர்வியூல யாருமே சொல்லு மேன். சார், கடவுள் பரமசிவனுக்கு 2 பேர் பசங்க, ஒருத்தர் வந்து விக்னேஸ்வர், இன்னொருத்தர் சுப்பிரமணியம், நான் சுப்பிரமணியம். சோ எனக்கு நீங்க அண்ணன் சொல்லும் போது உங்க பேரு விக்னேஸ்வர், விநாயகம், கணபதி, இதுல ஏதாவது ஒரு பேர் ஆக்கணும். ஏமே கரெக்ட் சார். குட் 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 குட். உன் பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் இருக்கு, அது பாராட்டப்பட வேண்டிய ஒண்ணு. என் பேரு சாட்சாத் விநாயகமூர்த்தியே தான். நைஸ். நெக்ஸ்ட் க்வெஸ்சன், பெண்களுக்கு கண்ணாடி வளையல் பெட்டரா இல்ல ரப்பர் வளையல் பெட்டரா? ரப்பர் வளையல் பெட்டர் சார். போய் ஏன் ஏன் ரப்பர் பெட்டர் சார்? இப்பெல்லாம் ஃபிளாட் சிஸ்டம் உள்ள வீடு. ஸோ ஒரு கிச்சன், ஒரு பெட்ரூம், ஒரு ஹால், இதுதான் இருக்கும். ஸோ புதுசாக கல்யாணம் முடிச்சவங்க பெட்ரூம்ல கொஞ்சம் அப்படி இப்படி சந்தோஷமா இருந்தாங்கன்னா ஹாலில் கண்ணாடி வளையல்னா கடகடன்னு சத்தம் கேட்கும். அதே ரப்பர் வளையல்னா நைட் அண்டே ஒன்றும் டிஸ்டர்பன்ஸ் இருக்காது. தட்ஸ் வே ஐ டோல்டு, கண்ணாடி வளையல விட ரப்பர் வளையல் தான் சார் பெட்டர். குட். வித்தியாசமான பதில் தான் எதிர்பார்த்தேன், ஆனால் அதே சமயத்தில் உன் மைண்ட் செக்ஸில் போயிடுச்சு. ஐ மீன், இங்கே லேடிஸ் எல்லாம் ஒர்க் பண்ணுறதுனால உன்னை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கவனிக்கணும்னு சொல்கிறேன். நோ, அப்படி இல்லை சார். கொஞ்சம் முன்னால் அவங்க ஸ்டெனோ கூட உங்ககிட்ட வந்து கையெழுத்து வாங்கினாங்களே, அப்போ அவங்க கையை கவனித்தேன், ரப்பர் வலையில் தான் போட்டிருந்தாங்க. அதை வச்சு இந்த ரூம்குள்ளே உங்களுக்கும் அவங்களுக்கும் கசகசா கிசு கிசு அப்படியெல்லாம் நான் தப்பாக நினைக்க முடியுங்களா? நோ, திஸ் இஸ் டூ மச். இது அதிக பிரசித்தனம். இல்லை சார், நான் ரொம்ப டேக்ட்ஃபுல். என்னை நம்பி எங்காவது கேன்வாஸ் கணிச்சா கூட ரொம்ப நல்லா மேனேஜ் பண்ண முடியும். அதுக்காக தான் அப்படியெல்லாம் பேசினேன். தயவுசெய்து தப்பாக நினைக்காதீங்க. அடுத்த க்வெஸ்சன் போகலாம் சார். ஓகே, நெக்ஸ்ட் க்வெஸ்சன். ஹலோ, ஹலோ, கேவி இண்டஸ்ட்ரீஸ். எஸ் ஸ்பீக்கிங் சார். குட் மார்னிங் சார். ஆமாம் சார், ஆமாம் சார், இன்டர்வியூங்களா நடந்துட்டு இருக்கு சார். வணஜாங்களா? பாருங்க சார், வணஜா வயசு 18 இருக்கு சார். ஏ, பிஏ ஃபெயிலுங்களா? ஆ, பரவாயில்ல சார், அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் சார். ஆமாம் சார். ஏ, விருந்துங்களா? ஏ, மருந்து வளங்களா? வரேன் சார், கலந்துக்கோ சார், ஜமாச்சிடுவோம் சார். தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். என்ன இன்டர்வியூல 2 கேள்வி கேட்டீங்க, நான் கரெக்டா பதில் சொல்லிட்டேன். அடுத்த கேள்விக்காக வெயிட் பண்ணிருக்கேன். அடுத்த கேள்வி? கோழியில இருந்து முட்டை வந்ததா, முட்டையில இருந்து கோழி வந்ததா? சார், இப்படி ஒரு கேள்வி கேட்டா நான் எப்படி சார் பதில் சொல்றது? தெரியல தெரியல. அன்ஃபிட் அன்ஃபிட். நெக்ஸ்ட், காக்கா எப்படி கத்தும்? காக்கா காக்கான்னு தான் சார் கத்தும். ஏன் கீக்கின்னு கத்தக்கூடாது? போய் கத்தலாம், கத்தலாம், கத்தலாம். அதை ஏன் நீ முதல்ல சொல்ல? தெரியல தெரியல. அன்ஃபிட் அன்ஃபிட். நெக்ஸ்ட், இந்தியாவில் சார் முதல்ல எல்லாம் கரெக்டாக கேள்வி கேட்டீங்க, இந்த ஃபோன் வந்தால் சார் உங்களுக்கு என்னமோ ஆகிப்போச்சு, எதோ கேட்குறீங்க சார். பெரிய குடும்பஸ்தான் சார், 5 தங்கச்சிங்க இருக்காங்க. தயவு செய்து என்ன சரி பண்ணிடாதீங்க சார், ப்ளீஸ். புத்திசாலித்தனத்தான் முதலிடம். இந்த மாதிரி போட்டோவை எல்லாம் காட்டி அனுதாபத்தினால வேலை வாங்க முடியாது. எந்திரியா வானஜா.
நீங்க பண்றது கொஞ்சம் கூட நியாயம் இல்ல சார். நியாயமாவும் தர்மமாவும் எந்திரிச்சு இடத்த காலி பண்ணியா? என்ன சாப்பிடுறீங்க? பாய் ரெண்டு கூல்ட்ரிங்க்ஸ். என்ன புழுக்கமா இருக்கா? சுப்பிரமணியம் கோல்டு மெடல். பாப்பாவுக்கு புழுக்கமா இருக்கா? ஏர் கூலர் சுவிட்ச் அங்க இருக்கு, ஆன் பண்ணிட்டு போயிடுறியா? அதை விட இந்த ரூம் லைட் ஆஃப் பண்ண உங்களுக்கு சௌரியமா இருக்காது? ஸ்கவுண்ட்ரல், இடியட், ஸ்டூபிட், நான்சென்ஸ். என்னடா சொன்னேன்? யாரா ஸ்கவுண்ட்ரல்? அடிச்ச. ஓகே, அதாவது அந்த மேனேஜருக்கு உனக்கு இருந்த முன்விரோதம் காரணமா வேணும்னே அந்த கம்பெனிக்கு அப்ளிகேஷன் போட்டு இன்டர்வியூக்கு போய் மேனேஜர் தனிமையில கிடைச்ச உடனே அவரை பழிதீத்துக்கிட்ட, ஐ மீன் திட்டம் போட்டு அடிச்சிருக்க, கரெக்டா? இப்படி எல்லாம் கேள்வி கேட்கறதுக்கு நீங்க திட்டம் போட்டு படிச்சிருக்கீங்க? அண்ணா என்ன மாமச்சான சார் எனக்கு, இல்ல பங்காளி தகராறு எங்களுக்குள்ள? நீ என்னன்னு அனாவசியமா அங்கேயும் இங்கேயும் தாவிட்டு இருக்க, அதிக பிரச்சித்தனமா பேச? எதையும் அதிக பிரச்சித்தனம் எனக்கு பங்குண்டு, அதனால பேசிதான் தீருவேன். நீங்க எல்லாம் கருப்பு சட்டை போட்டதுக்கு அப்புறம் தான் நீதி நியாயத்தை பத்தி பேசுறீங்க. நான் சதா காக்கி யூனிஃபார்ம் போட்டுக்கிட்டு இருக்கேன். உங்களை விட எனக்கு தான் உணர்ச்சி அதிகம். யூ கீப் குவைட் மேன். யோ மயில்சாமி, நீ நம்ம தெருவில் குடியிருக்கவன் தானே? சுப்பிரமணியம் யாருன்னு உனக்கு தெரியுமில்ல? அவனை பத்தி உனக்கு நல்லா புரியுமில்ல? என்னமோ கருப்பு கோட்டை மாட்டிக்கிட்டதுனால கண்ணாபண்ணான் கேள்வி கேட்கறியா அவனை? நீங்க நாளைக்கு நம்ம தெருவுக்குள்ள நுழைஞ்சிருவியா? நீ தெரு வரைக்கும் என்ன, இப்ப வெளியே வரட்டும். இவராவது மையாளராவது நான் கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லியா? கோழிக்குள்ள இருந்து முட்டை வந்துதான், முட்டைக்குள்ள இருந்து கோழி வந்துதான். அவர் சொல்வாருக்கிறியா? சொல்லட்டும், பேசாம சொல்லட்டும். இது பதில் சொல்ல முடியாத கேள்வி. அப்படி வாடிதா கிடினானா? இதே கேள்வியதான் அந்த மேனேஜர் இவகிட்ட கேட்டான். அதனாலதான் அவன் மூக்கையும் மோரகட்டையும் உடைச்சு வச்சிருக்கான். யாரோ ஒரு பெரிய இடத்துல இருந்து டெலிபோன் வந்ததுங்கிறதுக்காக வனஜாங்கிற ஒரு பொண்ணை கூப்பிட்டு வேலை கொடுத்துருக்கான். அந்த பொண்ணுக்கு பொம்பளைங்கிறத தவிர வேற என்ன குவாலிபிகேஷன் இருக்குன்னு கேட்கிறேன். நம்ம பையன் கோல்டு மெடலிஸ்டியா? விட்டு பாக்குறியா? யுவர் ஆனர், நம்ம ரெண்டு பேருமே பேசிக்குவோம். அந்த பொண்ணையும் கூப்பிடுங்க, நம்ம பையலையும் உட்காரவீங்க. நீங்க கேள்வி கேளுங்க. நம்ம பையன் டா டா டான் பதில் சொல்லலன்னா என் ஒரு பக்கத்து மீசி எடுத்துக்கிறேன். நீ என்ன எடுத்துக்கிற? அவரையே கேளுங்க. யுவர் ஆனர், நம்ம நாட்டில் வேலை இல்லாத பட்டதாரிகள் அதிகமாயிட்டாங்க. அதுக்கு காரணம் என்னங்க? இன்டர்வியூக்கு அவன் போகும்போது அவங்கிட்ட உனக்கு என்ன தெரியும்னு கேள்வி கேட்கறது இல்லைங்க, உனக்கு யார தெரியும், எவ்வளவு சம்திங் கொடுப்பேன்னு தான் கேள்வி கேட்கறாங்க. இந்த மாதிரி பசங்களை எல்லாம் முதல்ல பிடிச்சி உள்ள தள்ளடுங்க. ஐயா, நீங்க எல்லாம் படிச்சவங்க வக்கீல், காசு கிடைக்குதுங்கிறதுக்காக கண்ட கேசை எல்லாம் எடுத்துக்கலாமா? நீங்களே இப்படி செஞ்சீங்கன்னா ஊர்ல நியாயம் கிடைக்குமா? நீங்களா படிச்சவங்க தான், அறிவாளிக்கு தான் ஒத்துக்கிறேன். ஆனா உங்க அறிவாளித்தனத்தை குற்றவாளிகள் தப்பிச்சுக்கிட்டு போறதுக்காக பயன்படுத்த கூடாது. ஏழை எளிய மக்களுக்கு நியாயம் கிடைக்கிறதுக்காக பயன்படுத்தணும். இவரான இந்த கேசப்பத்திர விவரங்களும் என்னுடைய கருத்துக்களும் உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதனால அவசரப்படாம நல்ல யோசனை பண்ணி மனசாட்சிக்கு விரோதம் இல்லாம தீர்ப்பு சொல்லணும். நேர்முக தேர்வின் போது தவறான கேள்விகளை கேட்டதினால் தவிர்க்க முடியாத சூழ்நிலையில் சுப்பிரமணியம் மேனேஜரை அடித்துள்ளார். இருப்பினும் குற்றத்தை ஒப்புக்கொண்ட காரணத்தினால் தண்டனையை குறைத்து அவருக்கு ₹50 அபராதம் விதிக்கிறேன். ஆனால் கோர்ட்டில் அத்துமீறி நுழைந்து தேவையில்லா தர்ம நியாயங்களை பேசி கோர்ட்டின் அமைதியை கெடுத்த காரணத்திற்காக எக்ஸ் சர்வீஸ்மேன் சிதம்பரத்திற்கு ₹500 அபராதம் விதிக்கிறேன். கட்ட தவறினால் ஒரு வாரம் கடுங்காவல் தண்டனை அனுபவிக்க வேண்டும் என மனசாட்சியுடன் தீர்ப்பளிக்கிறேன்.